பானுமதி, உன் பொண்ணுக்கு இந்த வீட்ல நாங்க என்ன குறை வச்சிருக்கோம்? எது கேட்டாலும் அண்ணன் கைய எதிர்பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு என் மாப்பிள்ள. ஒரு பியூனுக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட என் பொண்ணு நிம்மதியா வாழ்ந்திருப்பா. நிம்மதி இல்லாத இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு அனுப்ப வேண்டாம். உங்க பொண்ணால எனக்கு நிம்மதி போச்சு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உங்க பொண்ணோட சேர்ந்து வாழ விரும்பல. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். மாப்பிள்ள, நீங்க என்ன என் பொண்ணை டைவர்ஸ் பண்றது? என் பொண்ணை உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவா. முதல்ல என்னோட குழந்தைகளை இந்த வீட்டுல கொண்டு விடுங்க. 10 மாசம் சுமந்து பெத்தவ என் பொண்ணு. குழந்தைகளை எந்த காரணத்துக்காகவும் உங்க வீட்டுல கொண்டு வந்து விட முடியாது. என் பொண்ணு இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டா. அழக்கூடாது சமத்து குட்டியா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி நான் அசைஞ்ச. அம்மா, இது என்னம்மா ட்ரெஸ்? ரொம்ப சின்னதா இருக்கு, இடுப்பெல்லாம் பிடிக்குதுமா. பணம் கொடுமா, நான் போய் புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். என்னது, புது ட்ரெஸ் வாங்க பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இத பாரு பிரியா, உன்கிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வா. நான் தையல் பிரிச்சு நீ போட்டுக்கிற மாதிரி நான் சரி பண்ணி தரேன். அம்மா, இது சரியில்லம்மா, இது ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல. புது ட்ரெஸ் தான் வாங்கணும். என்ன இது, குழந்தைக்கு கண்ட கண்ட எண்ணெய் எல்லாம் வச்சு மசாஜ் பண்றீங்க? இது சரியில்ல. என்ன என்ன இது? இந்த மாதிரி கண்ட கண்ட எண்ணெய்களை வச்சு குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நல்ல பிராண்டட் எண்ணெயை போட்டு தான் மசாஜ் பண்ணணும். முதல்ல போய் பிராண்டட் எண்ணெயை வாங்கிட்டு வாங்க. ஓ ஓ ஓ ஓ பிரியா, நீ இந்த வீட்டுல குழந்தையா இருக்கும் போது உனக்கு அம்மா என்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாக்குறியா? எல்லாம் இந்த மாதிரி சாதாரண எண்ணெய் தான். அதுலதான் நீ இப்படி வளர்ந்துருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, அது என்ன இங்க உட்காந்து குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்றீங்க? இங்க எவ்வளவு ஹீட்டா இருக்கு தெரியுமா? குழந்தைங்களோட உடம்புக்கு ஒத்துக்குமா? என்ன பிரியா, நீ எங்க இருந்துகிட்டு என்ன பேசுறன்னு மறந்து போச்சா? இது ஒன்னும் சக்கரவர்த்தி குடும்பம் இல்ல. உன் குழந்தைகளுக்காக தாராளமா செலவு பண்ணி அப்படியே சொகுசா பாத்துக்கிறதுக்கு. இது நீ பிறந்து வளர்ந்த ரொம்ப ரொம்ப சாதாரணமான வீடு, அத நீ மறந்துடாத. கல்பனா சொல்றது கரெக்ட் தான் பிரியா. நீ சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமகளா போனதுல இருந்து ஆடம்பரமா வாழ்ந்து அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கே அடிமையாயிட்ட. பிரியா,
உன் அம்மாவை கேளு, உனக்கு என்ன எண்ணெயை வச்சு தேய்ச்சாங்கன்னு. அப்போ உனக்கு புரிஞ்சிடும். இதை பாரு பிரியா, எப்பவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக கத்துக்கும். ஆமா, உலக மகா ஜோக் அடிச்சிட்டாங்க, இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் கிடையாது. ஒன்னு தெரியுமா உனக்கு, நான் சாதாரண வீட்டுல பிறந்திருந்தாலும் மாளிகை வீட்டுக்கு மருமகளா போனவ, ஆனா நீ மாளிகையில பிறந்துட்டு இந்த சாதாரண வீட்டுக்கு வாழ வந்திருக்க. இதுதான் விதி, புரியுதா? ஓகே பிரியா, ஓகே. இப்ப நான் சொல்றது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மாளிகையில நீ சந்தோஷமா தான் வாழ்றியா, இல்ல நீ அங்க நிம்மதியா தான் இருக்கியா? என் அண்ணன் ரவி கிட்ட இருந்து விதி உன்னை பிரிச்சுடுச்சு பாத்தியா? சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி பிறந்த இடத்துக்கே நீ திரும்பி வந்துட்ட. என்ன பண்றது, அத்தை? நாங்க மூணு பேரும் பிரியா வீட்டுக்கு போய் பிரியாவை கூட்டிட்டு வரலான் இருக்கோம். சரி, பிரியா கிட்ட போய் பக்குவமா அவகிட்ட எடுத்து சொல்லி அவளை கூட்டிட்டு வாங்க. ரவி அங்க வந்து உன்னை கையோட கூட்டிட்டு வந்திருப்பா, ஆனா அவசரப்பட்டு உங்க அம்மா சில வார்த்தைகளை பேசுனதுனால ரவி டென்ஷன் ஆகி உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் கூட புறப்பட்டு வாமான்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நாங்க அப்படியே செய்யறோம். பிரியாவோட அம்மா பானுமதி பிரியாவை அனுப்ப மாட்டேன்னு உங்ககிட்ட முட்டுக்கட்ட போடுவா. அதை வச்சு சண்டை போடாம சமாதானமா பேசி பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. எப்படியாவது பிரியாக்காவை நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் பாட்டி. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். வா பானுமதி. வா பானுமதின்னு கூப்பிட்டுட்டா நீங்க எல்லாரும் நல்லவங்களா ஆயிடுவீங்களா? உங்க மகன் எங்க நாலு வார்த்தை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்கணும். பானுமதி, உனக்கு நாகரிகமாவே பேச தெரியாதா? பேசிட்டாலும் நீங்க நாகரிகமா நடந்துகிட்டா நானும் நாகரிகமா பேசுறேன். நாங்க இதுவரைக்கும் உங்ககிட்ட நாகரிகம் இல்லாம என்ன நடந்துகிட்டோம்? உங்களுக்கு நாகரிகம் இல்லங்கிறதுக்கு இதோ பிரியாவுக்கு உங்க பையன் அனுப்புன டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அத்தாட்சி. பிரியாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸா? யார் அனுப்புனது? ஒண்ணும் தெரியாத மாதிரி உங்களால எப்படி நடிக்க முடியுது? உங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி பிரியாவோட வாழ வைக்கிறத விட்டுட்டு உங்க பிள்ளையோட சேர்ந்துகிட்டு என் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களே, இது நியாயமா? சித்தி, இந்த டைவர்ஸ் விஷயம் எங்க யாருக்கும் தெரியாது சித்தி. போதும், நிறுத்து. என் பொண்ணை வாழ விடாம துரத்தி விட்டதே நீதான். இது பாரு பானுமதி, இந்த விஷயம் நீ சொல்லித்தான் எங்களுக்கே தெரியுது. ரவி இங்க வா. நீ பிரியாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சியா? ஆமா. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அன்னைக்கு இவங்க நம்ம வீடு தேடி வந்து சண்டை போட்டதும் இல்லாம அவங்க பொண்ணு இந்த வீட்டுல வாழ மாட்டான்னு இவங்க தானே சொன்னாங்க. அதான் நானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அழுது புரண்டு வந்து உங்க கால்ல விழுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? நான் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். நான் பணங்காட்டு நரி. உங்க பொண்ண நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க இப்பலாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க வளர்த்த பண்ண உங்களை மாதிரிதானே இருப்பா. அவ வாழணுங்கிற ஆசை இருந்திருந்தா உங்களை இங்க அனுப்பிச்சிட்டு சொகுசா வீட்டுல இருந்திருக்க மாட்டான். ரவி நீ பேசாம இரு, நாங்க பேசிக்கிறோம். இத பாருங்க, நான் யார் கூடயும் சமாதானம் பேச வரல.
என் பொண்ண என் வீட்டுல வச்சு மகாராணி மாதிரி பாத்துக்க எனக்கு தெரியும். அவளை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு போகதான் வந்த. இத பாருங்க, என் வயிறு எரிஞ்சு சொல்ற, இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நல்லவே இருக்க மாட்டீங்க. அனுமதி, டிரைவர்ஸ் நோட்டீஸ் தானே ரவி அனுப்பியிருக்கா? இது கோர்ட்டுக்கு போகாம ரவி எங்களால தடுக்க முடியும். வேணா நாங்க உன் கூட உன் வீட்டுக்கு வருமே, பிரியாவை எங்க கூட அனுப்பிவே பானுமதி. நான் என் மகளை உங்க வீட்டுக்கு அனுப்ப தயாரா இல்ல. கோர்ட்டுக்கு போய் டிரைவர்ஸ் கொடுக்கிற முடிவோட தான் நான் இருக்கேன். வாழ வேண்டிய உன் பொண்ண வாழ விடாம தடுத்து இப்படி நிப்பாட்ட பாக்குறிய, இது உனக்கு தப்பா தெரியலையா பானுமதி? பிரியாவை வாழ விடாம பண்றதுதான் இவங்க வேலையே. ரவி, நாங்க பேசும்போது நீ குறுக்க பேசாத. ஒண்ணுக்கு உதவாத உதவக்கரைக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட வாழாவிட்டியா என் வீட்டோட என் பொண்ணு இருக்கட்டும். எங்க வீட்டு வாரிச உங்க வீட்டுல இப்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்ல பானுமதி. இனிமே அந்த ரெண்டு குழந்தைகளோ உங்க வீட்டு வாரிசு இல்ல, எங்க வீட்டு வாரிசு. இனிமே நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். பானுமதி, அவசரப்பட்டு கோர்ட் கேஸ் போயிடாதம்மா. சித்தி வேண்டாம் சித்தி, அத்தைங்க ரெண்டு பேரும் பிரியாக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. பிரியாக்கா கிட்ட நாங்க வந்து பேசுறோமே, இனிமே ரவி இந்த மாதிரி எல்லாம் செய்யாம நாங்க பாத்துக்கிறோம். சக்கரவர்த்தி குடும்பத்தில இருந்து இதனால் வரைக்கும் நாங்க யாருமே கோர்ட் வாசல மிதிச்சதே கிடையாது. பிரியாவையும் குழந்தைகளையும் அனுப்பி வைங்க, இனிமே ரவியால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, சக்கரவர்த்தி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மனசாட்சி இல்லாதவங்க. இந்த ஊர் உலகத்துக்கு தெரியணும் நீங்க எல்லாம் எவ்வளவு கொடுமைக்காரங்க, எல்லாருக்கும் புரியணும். உங்க எல்லாரையும் கோர்ட் கூண்டுல ஏத்தி சக்கரவர்த்தி குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுதான் இனி என்னோட வேலை. பேசி தீக்க வேண்டிய விஷயத்த இப்படி பெருசு பண்ணிட்டு போறாளே இந்த பானுமதி. இவ பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது அக்கறை எடுத்து பேசுறாளா? இவ பேசிட்டு போற வேகத்தை பார்த்தா பிரியா சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்டா கூட இவ விடவே மாட்டா. இப்ப கோவத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க. பத்து நாளோ ஒரு மாசமோ போகட்டும், அவங்களுக்கு கோவம் தனியட்டும், அதுக்கப்புறம் போய் பிரியாவை கூட்டு வரலாம். இனிமே பிரியாவை கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு எல்லாரும் மறந்துருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ரவி. நீ மட்டும் அவசரப்பட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பாம இருந்திருந்தா பிரியாவை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம். பெரியவங்க நாங்க இத்தனை பேர் வீட்டுல இருக்கோம், எங்க கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசாம உன்னை யார் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொன்னது? என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாவை டைவர்ஸ் பண்றதா நல்லது. அவ வாழா வெட்டியா இருந்தா அவளுக்கும் புத்தி வரும், அவங்க அம்மாக்கும் புத்தி வரும். அவளுக்கு புத்தி வர்றது இருக்கட்டும், நம்ம வீட்டு குழந்தைங்க அதுக்கு வீடா கஷ்டப்படுமே. அதுக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இனிமே எங்க கிட்ட கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்காத ரவி. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, கோர்ட் படியேற குடும்பமா நம்ம குடும்பம், உன்னாலதான் நாங்க எல்லாரும் இப்ப தலை குடிஞ்சு நிக்கிறோம். நீ அனுப்புன டைவர்ஸ் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு அந்த பானுமதி எப்படி எல்லாம் பழி வாங்க போறாளோ.
சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டி மாதிரி எனக்கும் ரவிக்கும் இருந்த பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கிட்ட. இதனால ஏன் மேலயும் என் குழந்தைங்க மேலயும் பிரியமா இருந்த ரவிய எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். பதிலுக்கு நானும் டைவர்ஸ் அனுப்புறதா சக்கரவர்த்தி குடும்பத்துக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். இனி என்னதான் செய்ய போறோம் சொல்லுமா? பிரியா, நான் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு சவால் விட்டதெல்லாம் நான் பண்ணி இருக்கிற ஒரு டிராமா. அது உண்மைன்னு நீயும் நம்பிட்டியா? சக்கரவர்த்தி குடும்பமாவது கோர்ட்டுக்கு வர்றதாவது அவங்கதான் மானம் மரியாதை எல்லாம் உள்ளவங்களாச்சே, அவங்க எப்படி கோர்ட்டுக்கு வருவாங்க? அதையும் மீறி கோர்ட்டுக்கு வந்தா அதனால லாபம் நமக்கு தான். ஏன்னா நீ சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிச கையில வச்சிருக்க. நம்ம பக்கத்து தெரு சாந்தி ஒன்ன மாதிரிதான் புருஷன் கூட டைவர்ஸ் கேஸ் போட்டு 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். சாந்திய 10 கோடி ரூபாய் வாங்கும் போது நீ சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக. நீ அப்படியே 100 கோடி ரூபாய் வாங்கல. அப்பதான் அந்த குடும்பம் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அது தண்டனையா இருக்கும். என்ன பானுமதி, உன் பொண்ணுதான் புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டா? உன் பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்காம தப்பு தப்பா யோசனை சொல்லிட்டு இருக்க. அதிகமா ஆசைப்படாத, இதுவே பிரியா வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஆயிட போது. நீங்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டீங்களா? உங்களை கேட்டுதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சேனா? எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் பொண்ணுக்கு எப்போ எது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது? கூடிய சீக்கிரமே சக்கரவர்த்தி குடும்பம் ஏன் கால்ல விழுந்து எங்க மருமகளை மறுபடியும் எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அதை எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நடக்கும்னு நீங்க கொஞ்சம் கூட கனவுல நினைக்காதீங்க. அதுவும் எங்க அம்மா வந்து உங்க கால விழுணுமா? அவங்க பெத்த பொண்ணு நான், என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாத அவங்க உங்க மக வாழ்க்கைக்காக உங்க கால வந்து விழ போறாங்களா? ஏத்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. தேவையில்ல, உன் மரியாதையை உங்க அம்மாவுக்கே கொண்டு போய் கொடு. என் பொண்ணுக்காக உங்க அம்மாவும் உன் குடும்பமும் என் கால விழுதோ இல்லையோ, என் பொண்ண பெத்து வச்சிருக்காளே சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசுங்க. அதுக்காகவாவது அந்த குடும்பம் என் கால வந்து விழுந்தாகணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.